ஆக்டிவிட்டி என்ன ரியாக்ட் ஃபீல் பண்றாரு அப்படிங்கறத இது வரைக்கும் அவர் வெளிப்படையா சொல்லல. ஏன் ஒரு ஆவேசம் அடைந்தாருங்கிற மட்டும் நமக்கு நிறைய தெரியல. சோ மணிகண்டன் வணக்கம் மணிகண்டன் சொல்லுங்க. ஆக்டிவிட்டி ஏரியாவில் ஆக்டிவ் ஆன அந்த மணிகண்டன்ன்றது ஒரு நியூஸ். அண்ட் தென் அதுக்கப்புறம் நீங்க சில ஆவேசமான கருத்துக்களை வெளியில வந்து லிவிங் ஏரியாவில பதிவு பண்ணதான் சொல்றாங்க. சோ அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க. இல்ல முதல் கருத்தே போய் ஆக்சுவலா ஆக்டிவிட்டி ஏரியால ஆவேசம் ஒன்றும் ஆகல. அது ஒரு எல்லாரும் பேசினதான் நம்ம பேசணும். அதுக்கப்புறம் லிவிங் ரூம்ல நம்ம பேசினது வந்து சில பேர் தப்பான போய் தேங்க்யூ யாருமே வந்து அந்த கரெக்டா வந்து நம்ம டீம்ல வந்து ஒரு விஷயம் பண்ணும்போது எல்லாருமே அது கரெக்டா வந்து இப்ப நம்ம அந்த ஓப்பனிங் இப்போ யார் இப்போ ஒரு விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னா அது எல்லாருமே ரொம்ப அலட்சியமா இருக்கிற மாதிரி எனக்கு இருக்கு. இப்போ நியூஸ் வாசிக்கிறாங்க, நியூஸுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பிளானே பண்ண போகுது. இந்த பக்கம் ஒரு வாய்ஸ் வருது, அந்த பக்கம் ஒரு வாய்ஸ் வருது, நாலு பேர் கொடுக்குறோம், ரெண்டு பேர் சொன்னாங்க. பட் வந்து அது முடிச்சதுக்கு அப்புறம் வந்து அந்த பிரேக்கிங் நியூஸ் நம்ம மியூசிக் பண்ணோம், அது வந்து கொடுக்கவே இல்லை, அவ்வளோ கன்ஃபியூஷன் ஆகுது. பிரேக்கிங் நியூஸ் அப்பதான் போனா பார்த்தோம், ஆனா ஸ்டார்டிங்ல போட்டாங்க. இல்லைன்னா இது யாருமே வந்து ஒருத்தர் நான் குறிப்பிட்டு சொல்லவே முடியாது. ஓகே, இப்போ டீம் தான் டீம் தான், அதே மாதிரி.